பிளஸ் டூ முடித்த பின் அடுத்து என்ன படிக்கலாம் என வழிகாட்டும் நிகழ்ச்சி தினமலர் மற்றும் பாரத் பல்கலைக்கழகம் சார்பில் கோவையில் துவங்கியது. பிளஸ் டூ முடித்தவர்களுக்கு உயர்கல்வி பாடப்பிரிவுகள், கல்லூரி விவரங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் வழிகாட்டி நிகழ்ச்சி தினமலர் சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி தினமலர் நாளிதழ், பாரத் பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ண கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து கோவை பேலமேடு கொடிசியா வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. கண்காட்சி, கருத்தரங்கு என இரு பகுதிகளாக நடக்கும் வழிகாட்டி நிகழ்ச்சியை பாரத் பல்கலைக்கழக இயக்குநர் கதிர் விஸ்வலிங்கம் துவக்கி வைத்தார். காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை நடக்கும் இந்த கண்காட்சியில் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் 135 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் பல்கலைக்கழக கல்லூரிகளில் உள்ள படிப்புகள் விவரம், அட்மிஷன், நுழைவுத் தேர்வு, கல்லூரிகளின் கட்டமைப்பு வசதிகள், கட்டணங்கள், இடஒதுக்கீடு, உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு விவரங்களும் சந்தேகங்களுக்கான விளக்கங்களும் வழங்கப்படுகின்றன. நான் இங்கே எல்லாமே எதிர்பார்த்தேன். அதே மாதிரி எல்லாமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இங்கே சொன்னதை வச்சு நான் கோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் நல்லா படிக்கப்பேன். ஃப்யூச்சரில் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இன்ஜினியரிங் தான் போகணுன்னு தான், நான் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரில. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐடியில் மேம் பேசினது கேட்டதுக்கப்புறம் நிறையா ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. பேங்க் லோன்ஸ் பற்றிலாம் எப்படின்னு தெரிஞ்சுது, அதனால் ரொம்ப சந்தோஷம். ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கு. நான் நினச்சி பார்க்கல, என்னோடய கேரியரை இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இதில் வந்தோடனே நான் நினச்சி கூட பார்க்கல இந்த இது கிடைக்கும்னு. எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்கே நல்ல சக்ஸஸ் அமைகிற மாதிரி தோணுது. இங்கே வந்துட்டு எனக்கு இன்ஜினியர் ஆகணுங்கிறதும் ஆசை. ஸோ அதை பற்றி எந்த காலேஜில் சேரலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய ஐடியா கிடச்சிட்டு. நான் MBBS படிக்கலாங்கிற ஒரு இதில் இந்த இதுக்கு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கேன். இப்போ வந்து இங்கே வரும்போது நான் நிறையா தெரிஞ்சிட்டேன். எந்தெந்த காலேஜில் எப்படி எப்படி இருக்குங்கிறது நிறையா தெரிஞ்சிட்டேன். அப்புறம் ஃபீஸ் கன்செஷன் எல்லாமே தெரிஞ்சிட்டேன். எஜுகேஷனல் லோன் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிட்டேன். எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் வந்திருக்குன்னு தெரிஞ்சிட்டேன். எப்படி அப்ராடில் போய் படிக்கலாங்கிறது நிறையா அவங்க சொல்லியிருந்ததுனால இந்த வழிகாட்டி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் தினமலர். இது தவிர காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபெறும் பல்துறை வல்லுநர்கள் பங்கேற்கும் கருத்தரங்குகளில் பல்வேறு பாடங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்படுகிறது. வழிகாட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்க அனுமதி இலவசம். அத்துடன் பங்கேற்கும் அனைவருக்கும் எந்தெந்த கல்லூரிகளில் எந்தெந்த துறைகள் உள்ளன என்ற விவரங்கள் அடங்கிய வழிகாட்டு புத்தகமும் இலவசமாக வழங்கப்படுகிறது. பங்கேற்பாளர்களுக்காக அவிநாசி சாலையிலிருந்து வாகன வசதி மற்றும் வளாகத்திற்குள் உணவக வசதியும் செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 4 தேதி வரை வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது.